பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மலாக்கி தீர்க்கதரிசி புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தை 3. அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார். லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியை போல் அவர்களை புடமிடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, புத்திரிக்க ஸ்தலத்தில் நம் உறவினர்களும் இருப்பார்கள். எனவே அவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். நமக்கு தெரியாது, இந்த உடலில் இருந்து இந்த ஆத்துமா பிரிக்கப்பட்ட பிறகு இந்த ஆத்துமாம் மோட்சத்திற்கு செல்லும், அல்லது உத்திரிக்க ஸ்தலத்திற்கு செல்லும், அல்லது சாவான பாவத்திற்கு கையளிக்கப்பட்டு இருந்தால் நரகத்திற்கு செல்லும். அதே போல் நம்மோடு கூட இருந்து பழகியவர்கள், குறிப்பாக நம்முடைய இரத்த உறவு கொண்டவர்கள் அநேக பேர் உண்டு. தன்னுடைய தகப்பனார் அல்லது தாய், சகோதரன் அல்லது சகோதரி, நம்முடன் நெருங்கிய உறவு கொண்டவர்கள் இன்னும் உத்திரிக்க ஸ்தலத்தில் வேதனை பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இவர்கள் யாரும் நம்முடன் உறவு கொண்டவர்கள் என்பதை நாம் அறிந்து இருக்கின்றோம். அவர்கள் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஏதாவது ஒரு விதத்தில் அவர்கள் கஷ்டப்பட்டு விட்டால் உடனடியாக நாம் போய் அவர்களுக்கு உதவி செய்கின்றோம். தன்னுடைய தந்தையினுடைய தேவைகளை நிறைவு செய்கின்றோம். தாயினுடைய விருப்பத்தையும் நாம் நிறைவு செய்கின்றோம். சகோதர சகோதரிகளுக்கு நாம் உதவி செய்கின்றோம். சகோதரனுடைய படிப்பிற்கு உதவி செய்கின்றோம். சகோதரனுடைய திருமண வாழ்க்கைக்கும் படிப்புக்கும் உதவி செய்கின்றோம். பல வகையான உதவிகளை இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் செய்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அன்பார்ந்தவர்களே, நாம் என்ன செய்கின்றோம்? அவர்கள் மரித்த பிறகு அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் நாம் செய்வது இல்லை. சில நேரங்களில் நினைத்துக் கொள்கின்றோம், சில நேரங்களில் கவலை சூழ்ந்திருக்கின்றது. அதன் பிறகு படிப்படியாக அவர்களை மறந்துவிட்டு என்னுடைய குடும்பம், என்னுடைய மகள், என்னுடைய மகன், என்னுடைய மனைவி, என்னுடைய கணவர் என்று சொல்லி நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். இது மிகவும் சங்கடத்தை நமக்கு கொண்டு வரும். ஏனென்றால் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது பணக்காரனும் லாசரும் என்னும் ஒரு ஊமையை படித்திருக்கலாம். பணக்காரன் நரகத்திலே வதைக்கப்படுகின்றான், வேதனையோடு இருக்கின்றான். ஆனால் இந்த ஏழை லாசரும் அங்கு அபிரகாமுடைய மடியில் இருக்கின்றார் மோட்சத்தில். அப்பொழுது இந்த பணக்காரனாகிய லாசரஸ் அவரிடம் கேட்கின்றார், அவனுடைய விரலில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு கிடைத்தால் என்னுடைய தாகம் தீரும், என்னுடைய உதடில் தொட்டால் இந்த வறண்டு எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த உதடு அந்த தண்ணீரால் நனைக்கப்படும் பொழுது மகிழ்ச்சி அடையும். எனவே இங்கு இருந்து யாராவது போய் என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடம் சொன்னால் அவர்களும் இந்த நரகத்திற்கு வரமாட்டார்கள், நன்மைகளை செய்து பரிசுத்தமாய் வாழ்ந்து அவர்கள் மோட்சத்திற்கு வருவார்கள், எனவே ஒருவரை அனுப்பிவிடும் என்று சொல்லி அவர் கேட்கின்றார், ஜெபிக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, அதே போல் இந்த நாட்களிலும் கூட உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள் ஜபத்திற்காக நம்மை தேடி வருகிறார்கள். ஆனால் நாம் அவர்களை மறந்து போய் இருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய தாய் தந்தையர்களாய் இருக்கலாம், சகோதர சகோதரிகளாய் இருக்கலாம், கணவராய் இருக்கலாம், மனைவியாய் இருக்கலாம், தாய் தகப்பனாய் இருக்கலாம். நாம் அவர்களை நினைவு கொண்டு அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். தொடர்ந்து ஜெபிக்கும் பொழுது வான தூதர்கள் தாமே நமக்கு அவற்றை வெளிப்படுத்துவார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு புதுமையை உங்களுக்கு சொல்லி இந்த நாளிலும் நான் ஜெபிக்க விருப்பப்படுகின்றேன். பிரிட்டன் நாட்டின் கடலோரமாய் பெரிய பாறை ஒன்று இருக்கின்றது. அது மிக உயர்ந்த பாறை. அந்த பாறையின் உச்சியில் போய் இருந்து பார்த்தால் கடலின் வெகு தொலைவு வரை நாம் பார்க்க முடியும். எனவே அந்த பாறையில் அநேக மக்கள் போய் இருந்து கடலை பார்ப்பார்கள். அந்த பாறைக்குள் ஒரு குகையும் இருந்ததாம். அதில் ஒரு அந்த குகையை ஒரு கற்களினால் மூடப்பட்டு இருந்தது. அந்த குகையின் அந்த கற்களில் ஒரு வார்த்தை எழுதப்பட்டு இருக்கின்றது, எதுவும் வருவதை பிரிக்க முடியாத பாறை, எதுவும் வருவதை பார்க்க முடியாத பாறை என்று சொல்லி. அந்த பாறையை பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கேள்வி வந்தது, ஏன் இந்த பாறையை குறித்து இவ்வாறு சொல்லுகிறார் என்று சொல்லி. ஒரு நாள்
பெண் ஒருத்தி அந்த ஊரில் குடியேறினாள். பாறையின் உச்சியில் அமர்ந்து அநேக மணி நேரமாக அவர் அந்த கடலையே பார்த்து கொண்டு இருப்பாளாம். அக்கம் பக்கம் அந்த சகோதரி திரும்பி பார்க்க மாட்டார். அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் மட்டுமே வந்து கொண்டு இருக்குமாம். பெரும் மூச்சோடும் துயரத்தோடும் அந்த பாறையின் மேலே இருந்து ஏக்கத்தோடும் அதிகாலையில் இருந்து மாலை வரை அதில் இருப்பாளாம். அந்த பாறையை சுற்றிலும் கடல் அலைகள் கொந்தளித்து கொண்டு இருக்கும், குளிர்ந்த காற்றுகள் அடிக்கும். ஆனால் அவள் அதை பற்றி கவலைப்படுவதே இல்லை. ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே சூரியன் உதயமாகும் பொழுது அவள் அந்த பாறையின் மீது ஏறி இருக்கக்கூடியவள், அதை விட்டு இறங்குவது இல்லை. அப்பொழுது சில பேர் அந்த சகோதரியிடம் போய் கேட்டார்கள், ஏனம்மா நீ இந்த பாறையில் வந்து இருக்கின்றாயே, நீ எதை பார்த்து கொண்டு இருக்கின்றாய் என்று சொல்லி அவள் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை, ஐயோ ஒன்றும் வர காணோமே என்கின்ற அந்த ஒரு வார்த்தை மட்டுமே அவர் சொல்வாராம். எனவே மக்கள் அதை பெரிதாக நினைத்து கொள்ளவில்லை. காலம் கடந்தது, நாட்கள் கடந்தது. அவள் ஒரு நாள் அந்த பாறையின் மீது இறந்து போய் கிடந்தாள். அதை பார்த்த உடனே ஊர் மக்களெல்லாம் ஒன்றாக கூடி வந்து அவருடைய அந்த பூத உடலை எடுத்து அந்த குகைக்குள் வைத்து விட்டு அந்த குகையை மூடிவிட்டு அதில் ஒரு வார்த்தையை எழுதியிருந்தார்கள், ஐயோ ஒன்றும் வர காணோமே என்று. ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த நாளில் இருந்து அங்கு வரக்கூடிய மக்கள் உத்திரிக்க ஸ்தலத்திலுள்ள ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஏனென்றால் இந்த சகோதரி அந்த பாறையின் மேல் அமர்ந்து உத்திரிக்க ஸ்தல ஆத்துமாக்கள் ஜெபிக்கக்கூடிய ஒரு சகோதரியாய் இருந்திருக்கின்றார். அதுதான் சில நாட்களுக்கு பிறகு மக்கள் கேள்விப்பட்டார்கள். சில வீடுகளில் நாம் என்ன செய்கின்றோம், நம்முடைய வீட்டில் யாராவது இறந்து விட்டார்கள் என்றால் 30 நாட்கள் நம்ம துக்கம் கொண்டாடுவோம், அவர்களை நினைப்போம், நாம் துணிமணிகளை எடுத்துக் கொள்வோம், கொடுப்போம், உணவுகளை ஏழை எளியவர்களுக்கு கொடுப்போம். அதன் பிறகு காலம் கடக்க கடக்க வருடத்திற்கு ஒரு முறைதான் நினைத்து பார்ப்போம். அன்பார்ந்தவர்களே, எல்லோரும் கை விடப்பட்டு அங்கு வேதனை படுகிறவர்களுக்கு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். உங்களுடைய தாய் தந்தையர்களும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுடைய கணவரும் மனைவியும் அங்கே அனாதையாய் விடப்பட்டு விடக்கூடாது. எனவே அந்த ஆத்துமாக்கள் மோட்சம் செல்லும் வரை நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே ஆண்டவர் அவர்கள் மீது இரக்கம் கொண்டு உங்களுடைய ஜெபத்தை கேட்டு அந்த ஆத்துமாக்களை அவர் அழைத்து செல்வார். எனவே இரக்கமுள்ள இயேசுவை நோக்கி நாம் மன்றாட வேண்டும். என் குற்றத்தால் உத்திரிக்கிற ஸ்தலத்தின் வேதனைப்படுவோரின் மேல் இரக்கமாயிரும் என்று நீங்கள் மன்றாட வேண்டும். என் குற்றத்தால் ஆண்டவரே என்னை மன்னித்து நான் ஜெபிக்கக்கூடிய ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரிடம் மன்றாட வேண்டும். எனவே நன்மையை மட்டும் செய்யக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நமக்கு பக்க பலனாய் இருப்பார். எனவே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய குடும்பத்தில் இறந்து போன நம்முடைய தாய் தந்தையர்கள், கணவர் மனைவி, பிள்ளைகளுக்காகவும் உறவினர்களுக்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே நமக்கு கூட இருந்து இந்த நாளில் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை விண்ணகை வீட்டிற்கு அழைத்து செல்வார். எனவே என்னோடு இணைந்து சில மணித்துளிகள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தந்தை, இந்த அருமையான புதிய நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த புதிய நாளிலே எங்களுடைய இறந்து போன எங்களுடைய தாய் தந்தையர்களை நினைவு கூர்ந்து அவர்களுக்காக ஜெபிக்க நீர் கொடுத்திருக்கக்கூடிய மெய்யான பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி. தந்தையே, இந்த உத்திரிக்க ஸ்தல மாதத்திலே நாங்கள் இறந்து போன ஆத்துமாக்களுக்காய் நினைவு கூர்ந்து அவர்களுக்காக உமது பாதம் வந்து கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அவருடைய குற்ற பழிகளை மன்னித்து அவர்களை புனிதப்படுத்தி தூய்மைப்படுத்தி விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்ள வேண்டுமா என்பதை நோக்கி மன்றாடுகின்றேன். இந்த நாளிலும் கூட என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கின்றேன். அவருடைய குடும்பத்தில் இறந்து போனவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன். அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் யார் யாரெல்லாம் விசுவாசத்தோடு என்னுடைய தாய் தந்தையர்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் மோட்சம் செல்ல வேண்டும், உத்திரிக்க ஸ்தலத்தில் வேதனை அனுபவிக்க கூடாது என்று ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபங்களை கேட்டு
தகப்பனே, நீர் அவர்களை விண்ணக வீட்டில் அழைத்துச் செல்லும்படியாக ஜெபிக்கின்றோம். இந்த நாளிலும் தகப்பனே, நாங்கள் உம்மை மட்டுமே நம்பி இருக்கின்றோம். உலகத்தை நம்பியது போதும், மனிதர்களை நம்பி ஏமாந்தது போதும், ஆண்டவரே வரக்கூடிய நாட்களிலும் உம்மை மட்டுமே அன்பு செய்து எப்பொழுதும் விண்ணக வீட்டிற்கு தேவையான காரியங்களை செய்து நாங்களும் அங்கு வந்து புனிதர்களுடைய உறவோடு இணைந்து உம்மை துதிக்கக்கூடிய பலத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டிருப்பதற்காக நன்றி. எங்களுடைய ஜபங்களை கேட்டு பதில் தந்து எங்களை ஆசீர்வதித்து விட்டதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசேப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் அருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே, வாழ்க. கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியே சர்வேசனுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து உத்திரிக்க ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்களுக்காக, தாய் தந்தையருக்காக ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே அவர்களை ஆசீர்வதித்து விண்ணக வீட்டில் சேர்த்துக் கொள்வார். இந்த நேரத்தில் ராஜாதி ராஜா தரக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்தா உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.